தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாகிஸ்தான் ஆதரவு முழக்கம் உண்மையெனில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா உறுதியளித்துள்ளார். கர்நாடகாவில் 4 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடந்தது. அதில் காங்கிரஸ் கட்சி 3 இடங்களிலும் பாஜக ஓரிடத்திலும் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து கர்நாடக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் வேட்பாளர் நாசர் உசைனின் வெற்றியை கொண்டாடும் பொழுது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என காங்கிரஸ் கட்சியினர் முழக்கமிட்டதாக பாஜக குற்றம் சாட்டியது. இந்த குற்றச்சாட்டினை மறுத்துள்ள ஆளும் காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாஜகவினர் சலசலப்பை உருவாக்கினர் என்று பதில் குற்றம் சாட்டியது. பாஜகவின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா, நாங்கள் குரல் அறிக்கையை தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளோம். அதன் முடிவுகள் கிடைத்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும். யாராவது குற்றம் செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் கூறுகையில், அந்த குற்றச்சாட்டு பாஜகவின் சதி, அவ்வாறு எந்த விதமான முழக்கங்களும் எழுப்பப்படவில்லை, பொய்யை பரப்பியவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.